ஹாய், வணக்கம் தோழி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்புடைய நிறைய தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் எதை பற்றினதுன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான், அதாவது ஓவுலேஷன். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஓவுலேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ஓவுலேஷனை எப்படி நம்ம கண்டறிவதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. சிலருக்கு வந்து அறிகுறியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. சிலருக்கு வந்து அறிகுறியே தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓவுலேஷன் ஆகிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா, சிலர் வந்து ஓவுலேஷன் டேஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக அன்னைக்கு மட்டும் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ரொம்பவே தவறான விஷயம். இப்போ வந்து ஆண்களோட விந்தணு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணோட கருப்பையில் வந்து 72 மணி நேரம் வந்து உயிரோட நல்ல செயலோட நல்ல செயல்பாட்டோட இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ஓவுலேஷன் டேஸ்க்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவுலேஷன் டே அன்றைக்கி மட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்காதீங்க. பிஃபோராகவே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நார்மலாக நமக்கு ஓவுலேஷன் டேஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நார்மல் பீரியட்ஸ் இருக்க பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 15th டேக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சிடும். அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 12, 13, 14 இந்த 3 நாளுக்குள்ளே வந்து கருமுட்டை வந்து வெளி வந்துடும். இந்த சமயத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இதுவே வந்து இர்ரெகுலராக இருக்க பீரியட்ஸ் இருக்க பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். ஏன்னா பீரியட்ஸ் ரெகுலராக ஒரு பெண்ணுக்கு வந்துருச்சுன்னா வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓவுலேஷன் வந்து கண்டிப்பாக 14-15 நாளுக்குள்ளே நடந்துடும். அந்த சமயத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கனாலே ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. நமக்கு பிரச்சனையே வந்து இர்ரெகுலராக இருக்க பீரியட்ஸ் இருக்க பெண்ணுக்கு மட்டும்தான். இப்போ வந்து ரெகுலர் பீரியட்ஸ்னால் 28 நாளுக்கு ஒரு முறை வந்தால் மட்டும்தான் ரெகுலர் பீரியட்ஸும் கிடையாது. உங்களுக்கு மாதம் மாதம் 30 நாள் கண்டிப்பாக வந்துடும், இல்லை 35 நாளில் வந்து கண்டிப்பாக வந்துடும், இல்லை 40 நாளில் வந்து கண்டிப்பாக வந்துடும், இந்த மாதிரி சொன்னிங்கன்னா கூட இதுவும் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஸோ உங்கள் சைக்கிள் வந்து ஒரு 40 நாள் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும். 20 நாளுங்கிறது ஒரு 25 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஏன்னா பிஃபோராகவும் ஆஃப்டரும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தப்பில்லை, இது கண்டிப்பாக சேஃப் தான். இப்போ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பெண்ணுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஓவுலேஷன் ஆகிறதுனா, சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வச்சு சில பெண்களால் கண்டே பிடிக்க முடியாது. அது வந்து அவங்க ஒரு வேளை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிங்கில் இருக்கிற உமனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிம்டம்ஸ் தெரியாது. ஏன்னா ஓவுலேஷன் சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஓவுலேஷன் சிம்டம்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணுன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஓவுலேஷன் டேனா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோன்னா, அடிவயிறில் வந்து ஒரு சைடு மட்டும் சுருக்குன்னு ஒரு சின்ன பெயின் இருக்கும், எறும்பு கடித்த மாதிரி. ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு, எந்த சைட்லேருந்து நமக்கு எந்த சைடு ஓவரிலேருந்து நமக்கு ஃபாலிக்கல் ரிலீஸ் ஆகுதோ அந்த சைடு லேசாக எறும்பு கடித்த மாதிரி சின்ன பெயின் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹை ஆகும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வர்ஜினல் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும், அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம வந்து இழுத்தாக வந்து கொஞ்சம் அப்படியே லென்த்தாக வர மாதிரி நூல் மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து FSH ஹார்மோன் அதிகமாக நமக்கு சுரக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து மேஜரான சிம்டம்ஸ். இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓவுலேஷன் ஆகிட்டீங்கன்றதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, ரெண்டாவது வந்து சிம்டம்ஸ் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா, உங்களுக்குன்னே இருக்குது ஓவுலேஷன் கிட். இது வந்து ப்ரெக்னென்சி கிட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது உள்ள வந்து 4-5 ஸ்ட்ரிப் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஓவுலேஷன் டே வருது பார்த்தீங்கன்னா மிடில் சைக்கிள், அந்த டைமில் உங்களோட யூரின் சாம்பிளை இதில் விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்துருச்சுன்னா வந்து ஓவுலேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேபி கன்ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் பிஃபோராக கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். எனக்கு வந்து ஓவுலேஷன் கிட் நான் யூஸ் பண்ணிவிட்டால் ஒன்றும் வேலைக்காகலை அப்படின்ற பெண்கள் வந்து நீங்கள் வந்து ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஓவுலேஷன் நமக்கு நான் ஆகிறது தெரியல, ஆனால் வந்து ஓவுலேஷன் ஆகுது, பீரியட்ஸ் ஆகுது, ஆனால் குழந்தை மட்டும் நிற்க மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து டாக்டரோட அறிவுறுத்தலின்படி நீங்கள் வந்து ஃபாலிக்கல் ஸ்டடி எடுக்கலாம். ஃபாலிக்கல் ஸ்டடியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி அதை நல்லா ஆரோக்கியமாக வளர வைப்பாங்க. ரப்சர் ஆகிறதுக்கும் டேப்லெட் கொடுப்பாங்க. கூடவே வந்து எண்டோமெட்ரியம் வந்து நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்கிறதுக்கும், கரு வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அது நல்லா வளர்கிறதுக்கு வந்து அதுக்கும் வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 டேப்லெட்ஸும் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கும் போது
ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் வெறும் அவங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியே வந்து கர்ப்பம் தரிச்சிருவாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் மிடில் சைக்கிளில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ கன்சீவ் ஆக முடியலனா அடுத்து வந்து சிம்டம்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள், அப்போயே கன்சீவ் ஆக முடியலன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி தாராளமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு வந்து ஃபாலிக்கல் வந்து நல்லா க்ரோத் ஆகி ரப்ச்சர் ஆகி வெளியே வர்றதுக்கு டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரப்ச்சர் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்து ஃபாலிக்கல் வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி தாராளமாக வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் திருமணமான பெண்ணாக இருந்தால், ஒரு வருஷம்தான் ஆகுது, ஒன்றரை வருஷம்தான் ஆகுதுன்னு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா திருமணமாகி பயப்படாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. உங்களோட டென்ஷன் உங்கள் கருவளத்தை ரொம்பவே பாதிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக பெண்கள் எந்த விதத்தில் ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்க நம்ம மூளையிலேருந்து செக்ரெட் ஆகிற ஹார்மோன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக சமநிலை இல்லாமல் போகும். இதனாலேயே வந்து குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாகலாம். அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் உங்கள் குழந்தை உங்ககிட்ட தான் வரப்போகுதுங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்கள் கணவர் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாலும் அவருக்கும் வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கணும். குழந்தையின்மை பிரச்சனை இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இரவில் தூங்குங்க, பகல் தூக்கம் வேண்டாம். கூடவே வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுற தம்பதியருக்கு வந்து தண்ணி நிறைய கொடுங்க, ஏன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் உடம்புல வந்து அமிலத்தன்மையும் இருக்கக்கூடாது. தண்ணி குடிக்கும்போது நமக்கு இருக்க கெட்டது எல்லாமே வந்து யூரின் வழியாகவே நமக்கு வெளியே வந்துடும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுங்கள். லேடிஸாக இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப அடி வயிற்றுக்கு அழுத்தம் தரக்கூடிய எக்ஸசைஸ்லாம் நீங்கள் விட்டுட்டு வாக்கிங் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கூட குழந்தைய பற்றி நினைவோட ரிலேஷன்ஷிப் இருக்காதிங்க, சந்தோஷமாக லவ்வை பரிமாறிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கி ஏற்படும்.